ஆர்கெஸ்ட்ரா இன்னிசை கச்சேரியுடன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இவர்கள் அப்படி என்ன ஒரு நல்ல வேலையை செய்ய போகிறார்கள் தெரியுமா? மூன்று தலைமுறைகளாக ஒருவர் வசித்து வந்த வீட்டை இடிப்பதுதான். யாருடைய வீட்டை இவ்வளவு மகிழ்ச்சியாக இடிக்கின்றார்கள்? அப்படி அவர் என்ன குற்றம் செய்தார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினில் கடந்த 17ஆம் தேதி இந்து மகாக்கள் ஊர்வலம் என்ற பெயரில் பாஜக ஆதரவு அமைப்பினர் யாத்திரை சென்றுள்ளனர். அஷ்ரப் ஹுசைன் என்பவரின் வீட்டை கடந்து செல்லும் போது அத்னான் என்ற 18 வயது இளைஞன் தண்ணீரை கொப்பளித்து துப்பியதாக வலதுசாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதாரமாக தெளிவற்ற வீடியோ ஒன்றையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அந்த இளைஞனின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அவனை கைது செய்ததோடு அவனுடன் இருந்த 2 சிறுவர்களையும் அழைத்துச் சென்றனர். அவர்களை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தியதாக அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் உமேஷ் சர்மா தி வயர் என்ற இணையதளத்திற்கு பேட்டியளித்துள்ளார். 18 வயது அத்னானை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த நிலையில் 14 மற்றும் 15 வயதான 2 சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இதுகுறித்து தெரிவித்துள்ள இளைஞன் அத்னானின் தந்தை அஷ்ரப், தங்கள் மகன் அப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடவே இல்லை என்றும், அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் பாட்டிலில் தண்ணீர் குடிக்கும் காட்சி மட்டுமே உள்ளது, அதனை ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது துப்பியதாக கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் கட்டிடத்தின் அமைப்பின்படி 3வது மாடியில் இருந்து கீழே எந்த பொருளும் விழாத வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பிறகு எப்படி தண்ணீரை கொப்பளித்து துப்ப முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் மகனை விசாரித்து அனுப்பிவிடுகிறோம் என்று அழைத்து சென்று தற்போது தாக்கி பொய் வழக்கு போட்டுள்ளார்கள் என்று வேதனை தெரிவித்துள்ளார். ஆனால் காவல்துறை மற்றும் உஜ்ஜயின் மாநகராட்சி நிர்வாகம் அத்துடன் நிறுத்தி கொள்ளவில்லை. அடுத்த நாள் காலை அஷ்ரஃபின் வீட்டிற்கு திடீரென்று வந்த அதிகாரிகள் நோட்டீஸ் ஒன்றை ஒட்டியுள்ளனர். இந்த கட்டிடம் அபாயகரமான ஒன்று, இடிக்கப் போகிறோம், உடனடியாக உங்கள் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. சில மணி நேரங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல் படை அப்பகுதியில் குவிக்கப்பட்டது. புல்டோசர் வாகனங்கள் வந்துள்ளன. பிறகு ஒரு வாகனத்தில் மேளதாளங்கள், இசை கருவிகளுடன் ஆர்கெஸ்ட்ரா குழு ஒன்றும் வந்துள்ளது. ஆர்கெஸ்ட்ரா குழுவினர் இசை நிகழ்ச்சி நடத்த காவல்துறையினர் சிரித்துக்கொண்டே அதனை ரசிக்க அஷ்ரஃபின் வீடு இடிக்கப்பட்டது. இது எங்கள் மூதாதையர் கட்டிய வீடு. 3 தலைமுறைகளாக வசித்து வருகிறோம். கீழ்த்தளத்தில் கடை வைத்து நடத்தி வருகிறோம். ஊர்வலம் வருவதால் கடையை அடைக்க சொன்னார்கள். நாங்களும் அடைத்துவிட்டு பின்னர் ஊர்வலம் சென்ற போது கடையை திறந்து வியாபாரம் செய்து வந்தோம். திடீரென்று அங்கு வந்த தெரிந்த காவல்துறை அதிகாரி ஒருவர், உங்கள் மகனிடம் விசாரிக்க வேண்டும், சின்ன விஷயம்தான், உடனே அனுப்பிவிடுகிறோம் என்றார். நாங்களும் நம்பி அனுப்பினோம். ஆனால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று பார்த்தோம். தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். ஒரே நாளில் எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. அவர்கள் எங்கள் வீட்டை மட்டும் இடிக்கவில்லை, எங்கள் தாய், தந்தை, தாத்தா, பாட்டி ஆகியோருடன் எங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து வந்த நினைவுகளையும் சேர்த்து இடித்து விட்டார்கள் என்று வேதனையுடன் அஷ்ரப் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அப்பகுதியை சேர்ந்த ஹைதர் என்பவர் தி வயர் இணையதளத்திற்கு அளித்த பேட்டியில், அஷ்ரஃபின் வீட்டை இடிக்கப் போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு உடனே அங்கு சென்று நான் அவருக்கு உதவி செய்தேன். வீட்டில் இருந்த முக்கிய பொருட்களை எடுத்து வெளியே வைத்தோம். வீட்டை இடித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்ட புல்டோசர் திடீரென்று என் கடை முன்பு நின்றது. திடீரென என் கடைகளையும் இடிக்க தொடங்கினார்கள். ஏன், எதற்கு என்றே எனக்கு தெரியவில்லை. எனது கடை 120 வருடங்களாக எங்கள் குடும்பத்தினரால் நடத்தப்பட்டு வருகிறது. அஷ்ரஃபிற்கு நான் உதவி செய்ததால் என் கடையையும் இடித்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரம் கூட இல்லாமல் தெளிவற்ற வீடியோவை வைத்துக்கொண்டு அவர்களை கைது செய்து அடித்து உதைத்தது மட்டுமல்லாமல் அவர்களின் பாரம்பரிய வீடும் இடிக்கப்பட்டுள்ளது. பட்டப்பகலில் நடைபெற்ற இச்சம்பவம் மாநில அளவிலோ தேசிய அளவிலோ எந்த விவாதங்களையும் ஏற்படுத்தவில்லை. மாநில எதிர்க்கட்சியான காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது பெரிய கேள்வியாக உள்ளது. இது முழுக்க முழுக்க சிறுபான்மையினர் மீதான அரசியல் காழ்ப்புணர்வு நடவடிக்கை என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர் உமேஷ் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். ஒருவரின் துன்பத்தை ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி நடத்தி ரசித்த வக்ர எண்ணம் நாகரிக சமூகத்தை கவலை அடைய செய்துள்ளது.